ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 7:07 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் உத்தரட்டாதி. காலை 9:49 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராச்சம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். அமாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம்போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் வந்து பிரிந்து போன ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாதவங்க கிட்ட பெருமை பேசுறதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் பெருகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தொழில் ரீதியான வகையில் அஷ்டலட்சுமி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரவுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவே இல்லாத தெய்வீகம் பலன் தராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டயன் 3 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு பொதுநலன் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல சிந்தனைகள் அரங்கேறக்கூடிய அதன் மூலமாக சிறப்புகளும் மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவை தேடிக் கொள்ளவும் முடிவை புரிந்து கொள்ளவும் முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய பெருமையான வாய்ப்புகள் உதயமாகும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுப்படையான விஷயங்களை விட வெளிப்படையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நீண்ட நாளாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். புதிதாக அரசியலில் கடைநிலை தொண்டனாக உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி அல்லது உயர்மட்ட பெருமை கிடைக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்த காலங்கள் மாறும். ஆனால் வாழ்க்கையின் கீதங்கள் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடை தெரிந்து சிகரங்களை தொடக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய நிலை எதுவானாலும் உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவும் உறுதியும் பிரதிபலிக்கும். அதே சமயம் கடந்த கால முயற்சிகள் கைகூடி பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். அதாவது பொதுவாகவே வாழ்க்கையில வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரியான நேரத்தில் கடைபிடிச்சோம் அப்படின்னா பெருமை அப்படிங்கிற புள்ளியை தொட முடியும். அந்த மாதிரி தொடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே இருக்கும். என்னதான் சொந்த தொழிலாக இருந்தாலும் அந்த சொந்த தொழில் லாபம் பண்ணணும் இல்லையா, அந்த லாபத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தகவல் கிடைப்பதற்கு பிள்ளையார் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஊக்கமான மனோநிலையால் உற்சாகம் மிகுதியாகும். குடும்பத்தில் வந்து உறவு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுடைய நிலை வந்து உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து அல்லது பூமி தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மேகங்கள் இல்லாத வான் இல்லை, வேதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் ஆரன் அதிஷ்ட எழுத்துக்கள் வி இஜட். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்லதான். என்னதான் உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் தனக்கென்ற ஒரு நிலை வரும்பொழுது அவங்களுடைய உண்மையான நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைச்சா வெட்கம் வரும், அணைச்சா சொர்க்கம் வரும், அதுதான் மனைவி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய உண்மையான உழைப்புகள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான உயர்வுகள் இன்றைய நாளில் கிடைக்கும். விவசாய பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் கையே தனக்கு உதவும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லட்சுமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். அதாவது உங்களுடைய பெற்றவங்களுடைய மனசு, பெற்றவங்களுடைய தியாகம், பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக பெருமையான சூழ்நிலைகளை இன்றைய நாளில் அருமையாகவே சந்திக்க முடியும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்தவர் வாழ்ந்ததுண்டு, திமிரு செய்தவர் வருந்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ கே. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய நிலைக்கு எந்த மாதிரியான பணம் தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். உங்களுடைய வசதிக்கு எந்த மாதிரியான பணம் தேவையோ அந்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்த நிலா கூட தேய்ந்து பிறகு வளரும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் பிராம்பர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.